Hi, hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினா இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கிறது என்ன டேம் அப்படினா திருச்சில இருக்க கல்லணை டேம். நாங்க வந்து திருச்சில தான் இருக்கோம். பட் அதிகமா இந்த வழியா வர போகிறது கிடையாது. எப்பயாவது வருவோம். ஏதாவது ஸ்பெஷல் டே அப்பலாம் வந்திருக்கோம். ஆடிப்பெருக்கு அந்த மாதிரி சமயத்துல எல்லாம் வந்திருக்கோம். அப்புறம் வந்து தண்ணி திறந்து விடுவாங்க, விவசாயத்துக்காக வந்து தண்ணி திறந்து விடுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் வந்திருக்கோம், வந்து பார்த்துருக்கோம். அப்போ இன்னைக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு ஃபங்க்ஷனுக்காக இந்த வழியாக போனோம். தண்ணி நிறையா இருந்தது, பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து இந்த ஆடிப்பெருக்கு அந்த மாதிரி சமயத்துலலாம் வந்து எல்லாருமே கல்லணைக்கு வருவாங்க. அப்புறம் வந்து லீவ் டேஸ்லேயும் பக்கத்தில் இருக்க எல்லாருமே வருவாங்க, கூட்டமாக தான் இருக்கும். ஆனால் ஆடிப்பெருக்கு சமயத்தில் வந்து பயங்கர கூட்டமாக இருக்கும். இந்த வழியாக வந்து போகவே முடியாது, நடந்துவே போக முடியாது, அந்த அளவுக்கு கூட்டமாக இருக்கும். பட் டிராஃபிக்கும் வந்து அவ்வளோ டிராஃபிக் இருக்கும். இங்கேருந்து நம்ம கண்ணுக்கு எட்டுற தூரம் வரைக்குமே வந்து அவ்வளோ கூட்டம் இருக்கும். எல்லாரோட தலை தான் பார்க்க முடியும், அந்த அளவுக்கு கூட்டம் இருக்கும். கல்லணை டேம் வந்து வேர்ல்டுலேயே 4th ஓல்டஸ்ட் டேம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து தண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்காக மட்டும் இந்த கல்லணை வந்து கட்டலை. இந்த சுற்றி உள்ள ஏரியா ஃபுல்லாகவே வந்து விவசாயம் தான் பண்ணுறாங்க. விவசாயத்துக்கு வந்து தண்ணி வந்து திறந்து விடுவாங்க தேவைப்படும் போது. அதுக்காக தான் மெயினாக இந்த கல்லணை வந்து கட்டினது. வேஸ்ட்டாக போகிற தண்ணியை வந்து சேவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் கரிகாலன் வந்து கட்டின கல்லணை இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப்